Hi students, this is Alex here. Example 1.11. Set A vandu 1, 2, 3, 4 elements irukku. Set B vandu 2, 5, 8, 11, 14 elements irukku. The function vandu A to B appdin koduthirukanga. F of x vandu 3x minus 1. Ipo represent this function. So 4 ways la ketirukanga. One arrow diagram, one tabular form, innum vandu ordered pair, innum graphical form. Ipo modalla for every value of x ku function value kandupidikanum. Ipo namakku vandu F of x equal to 3x minus 1 கொடுத்திருக்காங்க இல்லையா இதுல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த 1 இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப f of 1 அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு 3 into 1 minus 1 வரும் சோ 3 minus 1 which is 2 அதே மாதிரி f of 2 கால்குலேட் பண்ணும்போது 3 into 2 minus 1 இது டோட்டலா 6 minus 1 which is 5 அடுத்து f of 3 இது வந்து 3 into 3 minus 1 so 9 minus 1 which is 8 அடுத்தது f of 4 இது வந்து 3 into எங்கெல்லாம் x இருக்கோ so இங்க f of x னா இந்த இடத்துல x இருக்குல்ல so அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கோம் so 3 into 4 minus 1 so 12 minus 1 which is 11 so the function values எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல வந்து ஆரோ டயகிராம் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆரோ டயகிராமுக்கு இந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட் என்ன இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது ஏ டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மேலே வந்து ஏ வரணும் இது வந்து பி வரணும் ஸோ ஏவோட எலிமெண்ட்ஸ் இந்த செட்டில் கொடுத்துருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம ஏவோட எலிமெண்ட்ஸில் காப்பி பண்ண போகிறோம் பியோட எலிமெண்ட்ஸை காப்பி பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து நமக்கு 1 2 3 4 இங்க வந்து 2 5 8 11 14 இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ நம்ம வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ 2 வந்துச்சு அப்ப 1 வந்து 2 க்கு மேப் பண்ணனும் அதே மாதிரி 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி 5 வந்துச்சு அடுத்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி 8 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி 11 சோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆரோ டயகிராமா ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு தி செகண்ட் சப்டிஷன் வந்து டேபிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க இல்லையா சோ டேபிள் ஃபார்முக்கு நம்ம இத வந்து x and f of x நம்ம ஒரு டேபிளர் காலத்துல லிஸ்ட் பண்ணனும் இங்க நம்ம x and f of x எழுதிட்டு x ஓட வேல்யூ வந்து 1 அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5 இது 3 இது 8 இது 4 இது 11 இது டேபிள் ஃபார்ம் தேர்ட் வந்து ஆர்டர்ட் பேரா கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ நம்ம வந்து எஃப் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 1,2 அப்படின்னு பண்ணோம் அதாவது எக்ஸ் 1 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 அதே மாதிரி 2,5 அடுத்தது 3,8 அடுத்தது 4,14 ஸோ இது மாதிரி நம்ம ஒரு பேரா எழுதுனா இது வந்து ஆர்டர் பேரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் கிராஃபிக்கல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்என் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் பிளாட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இதில் மேக்ஸிமம் நமக்கு வந்து 11 வரைக்கும் இருக்கு இல்லையா ஸோ நான் அந்த யூனிட்ஸ் மார்க் பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஆக்சஸில் வந்து நான் இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எடுத்திருக்கேன் இங்கே வந்து 11 வரைக்கும் இருக்கு ஸோ நான் 2 யூனிட்ஸாக எடுக்கிறேன் அதாவது இது வந்து 2 அதுக்கப்புறம் 4 அதுக்கப்புறம் 6 அப்புறம் 8 அப்புறம் 10 அப்புறம் 12 இது வந்து ஒய் ஆக்சஸ் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் பேர்லேயே இருக்கு இல்லையா 1,2 ஸோ 1ல 2 இது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து 2,5 ஸோ 5ன்றது இந்த 4 அண்ட் 6க்கு இங்கே நடுவில் வரணும் இந்த இடத்துல இருக்கு அடுத்தது 3,8 இங்கே வரும் அடுத்து 4,11 ஸோ 10 அண்ட் 12க்கு நடுவில் இருக்கும் ஸோ இதை ஜாயின் பண்ணணும் இதை ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ஒரு லைன் இந்த மாதிரி வருது ஸோ இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம் இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம் ஸோ இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம இங்கே கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணிடலாம் ஸோ இது வந்து
1,2, இது 2,5, இது 3,8, இது 4,11.